வெல்கம் டு அவர் மிஸ்டர் ஆர் பிஸ்னஸ் கார்ப்ரேஷன். ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் பிளேஸ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து பார்க்குறோம். வர சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாட்களும், நாளை நாளை மறுநாள் இந்த ரெண்டு நாள் மட்டும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மிக குறைவான கட்டணத்தில் வேலைவாய்ப்பு வந்து பதிவு பண்ணுறாங்க. இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 மாத கால அளவுக்கு வேலிடிட்டி வந்து இருக்கும். ஸோ இதில் இன்டர்வியூ உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க 1-6 மந்த்துக்கு. ஸோ உங்களோட கோர் செக்டர் வேணாலும் கோர் செக்டர் எடுக்கலாம், இல்லை ஓப்பன் ஜாப்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஜாப்புமே வந்து டெய்லியும் வாட்ஸ்அப் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல், இல்லை எனக்கு ஜாப் கன்ஃபார்மாக வாங்கி கொடுத்துருங்க நான் அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி இருந்தால், கன்சல்டிங் ஃபீஸ் வந்து தனியாக ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் யாராவது இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஜாப் வந்து செக்யூர் பண்ணணும்னு நினச்சா இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபீஸ் வந்து வச்சுருக்காங்க. 6 மாத கால அளவுக்கு வந்து இந்த 1000 ரூபீஸ் வந்து செல்லத்தக்கது. நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு ரெசிப்ட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதில் டெய்லியும் ஜாப் இன்டர்வியூ டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஹெச்ஆர் பேனல்லேருந்து வாங்கி வரும். இதில் எந்த விதமான கன்சல்டன்சி இடையில் இருக்கிறது வராது. நீங்கள் இன்டீட், sign.com இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கன்சல்டன்சி மட்டும்தான் ஃபோன் பண்ணுவாங்க. உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் இருக்குது, நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும், ஓகேவா அப்படி இப்படிம்பாங்க. நீங்கள் பணம் பே பண்ணதுக்கப்புறம் ஏமாற்று வேலைகளாக இருக்கும், இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பதிவு கட்டணத்தில் நேரடியான இன்டர்வியூஸை அப்பப்போ உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 4-5 ஜாப் ஓப்பன் ஜாப் கொடுக்குறீங்க அப்படின்றப்ப நல்ல குவாலிட்டியான எம்என்சியிலேருந்து ஜாப்ஸ் வந்து நிறைய வந்துட்ருக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் போடுவாங்க. உங்களுக்கு பர்சனலாக எனக்கு இந்த செப்பரேட் ஜாப் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட கோர் டிபார்ட்மெண்ட் என்னவோ அதுக்கு உண்டான ஜாப்ஸ் மட்டும் வேணுனாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷனில் காலம் இருக்குது. இந்த படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங்க், நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட பேரை பதிவிடணும், டிஓபிங்கிறது டேட் ஆஃப் பர்த் பதிவிடணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து பதிவிடணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லாஸ்ட்டாக அடுத்தது லாஸ்ட்டாக சேலரி எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கடைசியாக நீங்கள் ஏதாவது ஜாபில் இருந்திருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அங்கே என்ன சேலரி வாங்குறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். ஒர்க்கிங் ஃபீல்டு அல்லது கம்பெனி, லாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண ஃபீல்டு அல்லது கம்பெனியை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது டீச்சிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் செக்டராக இருக்கலாம், இல்லை கம்பெனி இண்டஸ்ட்ரி எதில் வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஜாப் நீங்கள் போகும்போது அதிகப்படியான சேலரி கிடைக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ண சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் சேலரி வந்து எதிர்பார்க்குற சேலரி என்னன்றது கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ தற்போது ஜாயின் பண்ணக்கூடிய கம்பெனியில் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் பதிவிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 25,000 இல்லை 50,000 பதிவு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 50,000 ரூபாய்க்கு உண்டான ஜாப்ஸ் மட்டுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்பெக்டட் ஃபீல்டு அப்படின்றதெல்லாம் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எல்லா எனி டிகிரின்னா எனி டிகிரி, இல்லை 10th 12th குவாலிஃபிகேஷன் எல்லா ஜாப்ஸுமே இதில் ஓப்பனில் வரும். அதர்வைஸ் உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த துறையில் இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் ஏரியா இல்லை இண்டஸ்ட்ரி அல்லது காலேஜில் டீச்சிங் ஸ்டாஃப் இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் வேணும்னு பதிவு பண்ணிங்கன்னா அதில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸ் ஃப்ரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பர்சன், டிவி, இன்டர்நெட், அதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சூஸ் பண்ண வேண்டியது இந்த ரெஃபரன்ஸில் நாளை நாளை மறுநாள் இந்த தேதியை போட்டு நம்மளோட யூடியூப் சேனல் விளம்பரம், இந்த விளம்பரத்தை நீங்கள் ரெஃபரன்ஸாக பயன்படுத்திக்கலாம். இதில் இந்த வீடியோவுக்கு மேலே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அல்லது உங்களுக்கு லிங்க், வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும்போதே ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை பதிவிட்டு யூடியூப் அப்படின்றத அதர்ஸை டிக் பண்ணி எழுதினால் போதுமானது. டைப் ஆஃப் ஜாப் வந்து கேட்குறாங்க. இதில் நீங்கள் டெம்பரவரி ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, பர்மனன்ட் ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, பார்ட் டைம் ஜாப்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ஜாப் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கலாம்.
டெம்பரவரின்றப்ப தற்காலிகமாக ஏதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒர்க் பண்ணி அதை படிச்சுக்கிட்டே வந்து உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ஏகப்பட்டது அவைலபிள் இருக்குது. நீங்கள் இருந்த இடத்துலேருந்து பண்ணுறதுக்கு இது பண்ணித்தராங்க. பர்மனன்ட் ஜாப்ன்றிருக்கு. ஸோ பர்மனண்ட்டான ஜாப் வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டு அவங்களாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க, நீங்களாம் நின்றுக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. பார்ட் டைம் ஜாப் அப்படின்றப்ப ஸோ பகுதி நேரம் மட்டும் போகலாம். ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு டெம்பரவரி மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷிஃப்ட் பேஸிஸில் இருக்கும், அவங்க எல்லாமே வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஜாப் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதே டெம்பரவரி ஜாப்பில் ஃப்ரீலான்சர் இருந்த இடத்துலையே நம்ம ஸோ உங்களுக்கு ஒர்க் வரும்போது எப்போ பிரிய போகிறீங்களோ அப்போ ஏதாவது ஒர்க் இருக்கான்னு கேட்டுட்டு செய்கிறதும் செய்யலாம். ஸோ இவங்க எல்லாமே டெம்பரவரியில் வருவாங்க. ஸோ டாக்குமெண்ட் கிவன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம என்ன அனுப்பணும் அப்படின்னா, 10th மார்க்ஷீட் ஜெராக்ஸ் காப்பி. நீங்கள் படிக்கலைன்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் அனுப்பினாலும் போதுமானது. மற்றபடி 10th ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி இல்லை ஃபோட்டோவை எடுத்து ஒரு காப்பி வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய நம்ம நிறுவனத்திலேருந்து போகிறவங்களுக்கு தனி ப்ரிஃபரன்ஸ் இருக்குது கம்பெனிஸில். அப்படி போகிறவங்க ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஆட்களை மட்டும்தான் நாங்கள் ஹையர் பண்ணுறோம். இன்கேஸ் அவங்க எடுத்ததுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஃபேக்காக இருக்குன்ற பட்சத்தில் எங்களோட நிறுவனத்து பேர் கிட்டக்கூடாது. ஏன்னா நாங்கள் பிளேஸ்மெண்ட் செக்டரில் நிறைய காலேஜஸ் முதற்கொண்டு ஓவராலாக பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்குன்ற பட்சத்தில் எங்களோட பிளேஸ்மெண்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது தான். ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களை அடுத்தது ஃபீஸ் கட்டுறதுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இவ்வளோ தான். த டிக்ளேர் தட் அபோ இன்ஃபர்மேஷன் ஆர் ட்ரூ ஆஃப் மை பெஸ்ட் நாலேஜ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும். இதை தாண்டி கேண்டிடேட் கீழே சிக்னேச்சர் பண்ணிடணும். இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.